Hi, hello friends. Now unga SKA pesuren. I'm so sorry friends. Almost 10 naatkal nama video padivu seiyala. Neenga enna miss pannanadha vida na unga ellarayume romba miss panniten friends. Or periya personal emergency irundhathu. Ippa ellame sariyaagi vittadhu nu solalam. Health ku ella endha sikkalum kedaiyadhu. Neraiya perum kettikide irundhinga enna SKA enna aachu enna aachu enna aachu. Ennoda personal emergency ku mathiyila நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கும் உங்களோட அக்கறைக்கும் பதில் சொல்கிறதுலையே எனக்கு அதிகமான நேரம் எடுத்துருச்சு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பெரிய சிக்கல் இருந்தது, ஒத்துக்கிறேன். இந்தியாவின் வேறு ஒரு மாநிலத்திலிருந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய என்னுடைய வீட்டிற்கு அதிகமான வீட்டு பொருட்கள் ஆல்மோஸ்ட் 30 முதல் 35 லேக்ஸ் அளவுக்கு மதிப்பிலான என்னுடைய வீட்டு பொருட்களை பேக் செஞ்சு டிரான்ஸ்போர்ட் செஞ்சுருந்தேன். அதை ஒரு வட இந்தியக்கார என்ன சொல்கிறதுனே தெரியல ஏமாத்திட்டான். அப்புறம் ஏமாத்தினது மட்டும் இல்லாமல் போட்டு நல்லா வேலை காட்டிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா நமது தமிழ்நாடு மற்றும் ஒரு சில மாநில பெரிய அதிகாரிகள் கமிஷனர் அப்படி இப்படின்னு உயர் அதிகாரிகள் செஞ்ச உதவியினால் எல்லா பொருட்களுமே நேற்று தான் எல்லாமே வந்து சேர்ந்தது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போதைக்கு ஒரு சிக்கலுமே இல்லை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா பொருட்களும் பத்திரமாக வந்து சேர்ந்துருச்சு. நாங்களும் எங்கள் ஃபேமிலியும் ரொம்ப பத்திரமாக சேஃபாக வந்து சேர்ந்துட்டோம். இனிமே கண்டிப்பாக தொடர்ந்து வீடியோ போடுவோம், சரியா? ஓகே, இப்போ இந்த ஒரு வாரமும் என்னென்னமோ நடந்துடுச்சு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்தியா மற்றும் சைனாவின் உயர்மட்ட தளபதிகள் மற்றும் அதிகாரிகள் அளவிலான 12வது சுற்று பேச்சுவார்த்தை சனிக்கிழமை லடாக் பகுதியில் சைனா எல்லையில் இருக்கக்கூடிய மோல்டோவில் நடந்தது. ஆல்மோஸ்ட் 3 மாத இடைவெளிக்கு பிறகு நடந்த ஒரு பேச்சுவார்த்தை இது. அதனால் ஏதாவது பிரயோஜனம் உண்டா? ஹாட் ஸ்பிரிங்ஸ், கோக்ரா மற்றும் 900 சதுர கிலோமீட்டர் தெப்சாம் சமவெளிகள் போன்ற பதட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் படைகளை விலக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்கான பேச்சுவார்த்தை நடந்தது. இந்தியாவின் லே பகுதியை சேர்ந்த தூதுக்குழு அமைப்பின் 14ஆம் படைத்தலைவர் லெப்டினன்ட் ஜெனரல் பிஜிகே மேனன் மற்றும் வெளியுறவு அமைச்சகத்தின் அடிஷனல் செக்ரட்டரி நவீன் ஸ்ரீவஸ்தவா ஆகியோர் இந்த கூட்டத்தை இந்தியா சார்பில் தலைமை தாங்கியதாக சொல்லப்படுகிறது. சைனா தரப்பிற்கு சைனா படையின் வெஸ்டர்ன் தியேட்டர் கமாண்டின் தளபதி ஷூ கிலிங் என்பவர் கலந்து கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் இதே நேரத்தில் தெப்சாங் பகுதியில் ஒரு சிறிய பதட்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் இரகசிய தகவல்கள் சொல்லுது. இப்போது நடந்த இந்த இராணுவ தளபதி கூட்டங்களில் எல்லை கட்டுப்பாட்டு கோடு பகுதியில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்க வேண்டும் என இந்தியா வலியுறுத்தியுள்ளதாக தெரிய வந்துள்ளது. ஏப்ரல் மாதம் நடந்த கமாண்டர் அளவிலான 11வது சுற்று பேச்சுவார்த்தையின் போது கோக்ரா, ஹாட் ஸ்பிரிங்ஸ் மற்றும் தெப்சாங் ஆகியவற்றில் இருக்கக்கூடிய பதட்டம் பற்றி பேசவே இல்லை. ஆனால் உண்மையிலேயே பிப்ரவரி 20ஆம் தேதி நடந்த இந்தியா மற்றும் சைனா இராணுவத்தின் 10வது சுற்று பேச்சுவார்த்தைக்கு பிறகுதான் உண்மையான கட்டுப்பாட்டு கோட்டில் ஓரளவுக்கு பதட்டம் குறைந்தது அப்படின்னு சொல்லலாம். இதுவரை படைத்தளபதிகள் மட்டத்தில் 12 சுற்று பேச்சுவார்த்தைகள், மேஜர் ஜெனரல் மட்டத்தில் 10 சுற்று பேச்சுவார்த்தைகள், பிரிகேட் மட்டத்தில் 55 சுற்று பேச்சுவார்த்தைகளும் நடந்துள்ளது. ஆனால் 2 நாடுகளுமே ஒவ்வொரு பேச்சுவார்த்தைக்கு பிறகும் அடுத்த கட்ட போருக்கு இன்னும் படைகளை அதிகரித்தார்களே தவிர படைகளை விலக்கவில்லை. இது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. முக்கியமாக இந்தியாவும் தனது கட்டமைப்பை வலுப்படுத்துவது மட்டுமல்லாமல் படை வீரர்களை அதிகரித்துள்ளது. மேலும் சைனா ஆக்கிரமிப்பை தடுக்க தனது முந்தைய தற்காப்பு அணுகுமுறையை பயன்படுத்தாமல், அதாவது டிஃபென்ஸ் முறையை பயன்படுத்தாமல், இந்தியா இப்போது இராணுவ ரீதியாக பதிலடி கொடுக்க ஆரம்பித்துள்ளது அப்படின்னு சொல்லலாம். சைனாவுடனான சர்ச்சைக்குரிய எல்லையை மையமாக கொண்ட பகுதிகளில் மட்டுமே இந்தியாவின் 50,000 படை வீரர்களை அனுப்பியுள்ளது. திபெத்திய பகுதியில் சைனா ட்வின் போர் விமானங்களை நிலைநிறுத்த ஏற்பாடுகளை செய்துவிட்ட நிலையில் இந்தியாவும் தனது ரஃபேல் விமானங்களை நிலைநிறுத்தவும் S-400 மிசைல் பாதுகாப்பு அமைப்பை நிலைநிறுத்தவும் ஏற்பாடுகளை தொடங்கிவிட்டதாக சொல்லப்படுவது உண்மை. சைனா திபெத் இராணுவ பகுதியிலிருந்து சவுத் உத்தராகண்ட் கீழே உள்ள காரக்கோரம் எல்லையை கடந்து செல்லும் சிஞ்சியாங் பகுதியில் படைகளை நிலைநிறுத்தியுள்ளது. அதுவும் அதிகமான பேருக்கு தெரியாது. இது இந்த ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் பாங்காங்சோ கரையில் இருந்து வெளியேற்றிய படை என்பது குறிப்பிடத்தக்கது. அங்கு விலக்கிய படைகளை இப்போது இங்கே நிலைநிறுத்தியிருப்பதாக சொல்லப்படுகிறது. இப்போது திடீரென கோக்ரா பேட்ரோல் சென்டர்
ரோந்து பகுதியிலிருந்து படைகளை திரும்ப பெற சைனா ஒப்புக்கொண்டுள்ளது. இது எந்த விதத்திலும் நம்பிக்கை தருவதாகவே இல்லை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமாக கடந்த கால அனுபவங்களால் இந்தியா சைனாவை நம்பவில்லை. அது சரியான சந்தேகம்தான். ஏமாற்றுவது என்பது சைனாவுக்கு புதியதே கிடையாது. இந்த சர்ச்சை முடிவுக்கு வந்துவிட்டதாக யாருமே நம்பவில்லை. ஏன்னா அவனை நம்புவது நரகத்தில் நம்மையே நாம தள்ளுவது மாதிரி. ஆனால் சைனாவுக்கு வேறு வழியே இல்லாமல் தோல்வியை ஒத்துக்கொண்டது என்பது மட்டும் உண்மை. எனவேதான் இந்தியா லடாக்கில் நீண்ட ஒரு போருக்கு தயாராகி கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இப்போது ஃப்ளாஷ் நியூஸ், இதை பற்றிய ஒரு ஃப்ரெஷ் நியூஸ் வெளிவந்துள்ளது. முதுகில் குத்தும் தன்மை கொண்ட சைனாவுடன் ஏற்பட்டுள்ள கடந்த கால அனுபவங்களை மனதில் கொண்டு இந்திய அரசும் சரி இராணுவமும் சரி கிழக்கு லடாக்கில் சைனாவுடன் நீண்ட ஒரு போருக்கு தயாராக தொடங்கிவிட்டது. 1986 அருணாச்சல பிரதேசத்தில் நடந்த சும்தோராங் சு இராணுவ மோதலை முடிவுக்கு கொண்டு வர கிட்டத்தட்ட 8 ஆனது. அதே அந்த நிகழ்ச்சியை மனதில் கொண்டுதான் கிழக்கு லடாக்கில் இராணுவத்தை நீக்கும் எண்ணம் கொஞ்சம் கூட இந்தியாவுக்கு கிடையவே கிடையாது. எத்தனை சுற்று இராணுவ பேச்சுவார்த்தைகளாக இருந்தாலும் இந்திய அரசும் இராணுவமும் தயாராக உள்ளது. அது மட்டுமல்ல, இந்திய இராணுவம் எல்லை பகுதியை மிகவும் உன்னிப்பாக கண்காணிப்பது மட்டுமல்லாமல் போருக்கும் தயாராக உள்ளது. லடாக் பகுதியில் கமாண்டர் லெப்டினன்ட் ஜெனரல் BGK மேனன் சொல்வது, இரு படைகளுக்கும் இடையிலான அனைத்து சர்ச்சைக்குரிய விஷயங்களும் தீர்க்கப்பட வேண்டும், இல்லையேல் இந்திய படை பின்வாங்காது என்பதே இந்தியாவின் கருத்து. இதில் தெப்ஷாங் புல்ஜ் மற்றும் கோக்ரா ஹாட் ஸ்பிரிங்ஸ் ஆகியவை மிக முக்கியமான பகுதிகள். 1980 இந்தியாவை ஏமாற்றி பிடித்த இடங்களை சைனாவுக்கு இந்தியா விட்டு கொடுப்பதாகவே இல்லை. பொருளாதார போராக இருந்தாலும் போர் விமான போராக இருந்தாலும் இந்தியா தயார் என்று அப்பட்டமாக செய்தியை வெளியிட்டுள்ளது. இது சைனாவுக்கு நன்று புரிந்துவிட்டது. அவனால் எதுவுமே செய்ய முடியாது. ஏனென்றால் அவன் கதை முடிந்தது. அவனுக்கு பொருளாதார அழிவு, இயற்கை சீற்றம், திருப்பியும் கொரோனா என எல்லாம் ஒன்று கூடி அவனை அடித்து கொள்ளும் சூழல் ஏற்பட்டுள்ளது. அதனால்தான் சைனா கதை முடிந்தது என்ற ஒரு எண்ணம். எனவே சைனாவால் இனிமேல் இந்தியாவை சீண்டி பார்க்க கூட முடியாது. உடனேதான் அமைதி பேச்சுவார்த்தை, 10 20 பேச்சுவார்த்தை அப்படின்னு பல மட்டங்களில் சைனா முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கு. ஆனால் இங்கே உள்ளவனுங்க அது அங்கே இடம் போயிடுச்சு, இங்கே இடம் போயிடுச்சு, எழுதி கொடுத்துட்டாங்க அப்படி இப்படின்னு இந்த குரங்கு கையில் பூமாலை கிடச்ச மாதிரி கையில் மைக் கிடச்சதும் ஏதாவது கண்டமேனியாக பேசுறது. இவனுங்களுக்கு அறிவு வரும் முன்னாடி நம்ம நாடே அழிஞ்சிருவோம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இவனுங்களுக்கு அறிவு வருதோ இல்லையோ, சின்ன சின்ன பச்சை வந்தி நாய் குரங்கு அதுக்கெல்லாம் அறிவு வந்துடும். சரி விடுங்க, அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், திருப்பியும் சொல்கிறேன், 10 வீடியோ போடலை. பெரிய ஒரு பர்சனல் எமர்ஜென்சி, எப்படியோ அதை தாண்டி வந்துட்டோம் அப்படிங்கிறதே ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் தொடர்ந்து 1 இல்லை 2 இல்லை முடிஞ்ச அளவுக்கு வீடியோ தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருப்போம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பியும் சொல்கிறேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட அக்கறையை என்னால் எப்படி தான் தேங்க் பண்ணுறதுனே தெரியலை. தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். அண்ட் அன்டில் ஐ கம் பேக் வித் மை நெக்ஸ்ட் ஆசம் வீடியோ, இட்ஸ் பை பை ஃப்ரம் சுரேஷ். ஸ்டே சேஃப், ஸ்டே பாசிட்டிவ், ஸ்டே ஆக்டிவ் அண்ட் ஆல்வேஸ் ஸ்டே ஃபிட். அண்ட் ப்ளீஸ் ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ் அண்ட் ட்ரீம் பிக் இன் யுவர் லைஃப். Thank you.